ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜியோட லைஃப் கோச்சிங்கில் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். ஜியோட லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். என்னை சுற்றி எதுவுமே சரியாக இல்லை, சரியாக இல்லையா இல்லை நான் சரியாக பார்க்கலையான்னு எனக்கு தெரியல, பட் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், கெரியர், மணி, இப்படி எல்லா விஷயமுமே வந்து எனக்கு ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ நான் மார்ச்சில் லைஃப் கோச்சிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நானே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஜெய் சொன்னால் அந்த டீடாக்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை. நான் பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விசிலைசேஷன், ஸ்கிரிப்டிங், கிராட்டிடியூட் ரைட்டிங், அஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்தில் எனக்கு திருப்பி நிறைய ரொம்ப நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம பிரச்சனைகள் இருக்கும், திருப்பி நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன். அப்புறம் எகெயின் வந்து நான் ஆகஸ்ட்டில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன், அதில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். எகெயின் ஆகஸ்ட்டில் நான் லைஃப் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணேன். அப்போ ஜெய் சொன்னது வந்துட்டு ஃபுல்லாக டீடாக்ஸ் பண்ணிவிட்டு கிராட்டிடியூடு அஃபர்மேஷனும் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் அது வந்து டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி நம்ம ரொம்ப நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ சரி இதையும் தான் பண்ணி பார்ப்போம், எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அஃபர்மேஷனும் கிராட்டிடியூடு மட்டும் எழுதி பார்ப்போமே என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நான் திருப்பி ஃபஸ்ட்டு இருந்து அஃபர்மேஷன் கிராட்டிடியூட்னு ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்தில் வந்து எனக்கு ரொம்ப மைண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிது, ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்க ஆரம்பிச்சிது. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட், அவ்வளோ ஹாப்பினஸோடு, அவ்வளோ ரிலாக்ஸாக நான் இருந்ததே கிடையாது. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி சுற்றி இருக்கிறவங்களையும் டென்ஷன் படுத்தி ஒரு மாதிரி ரொம்ப மிசரபுளாக போயிட்டு இருந்துச்சு என் லைஃப். இது கிராட்டிடியூட் அஃபர்மேஷனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு, போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெய் எவ்ரி மந்த் ரிவ்யூலேயும் வந்து ப்ராப்பராக கைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போனாங்க, கிராட்டிடியூட் ரைட்டிங் அஃபர்மேஷனோட விசுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இந்த லைஃப் கோச்சிங் டைமில் தான் வந்துட்டு எனக்கு வச்சுருந்த நான் எல்லா கோல்ஸுமே என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அதே அந்த 6 மந்த்ஸில் அச்சீவ் பண்ணேன்னு சொல்ல வரல, பட் அதுக்கான பாத் எல்லாமே எனக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிது. நான் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல வீட்டில் போயிட்டு இருக்கணும், வீடு நான் நினச்ச மாதிரி செட் பண்ணணும், ஒரு ஜாபு கிடைக்கணும், ஜாபில் வந்துட்டு எனக்கு கொலீக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியராக இருக்கணும், ஒரு நல்ல பாஸ் கிடைக்கணும். மண்டே மார்னிங் எழுந்திரிச்சிக்கும் போது ஐயோ வேலைக்கு போகணுமா ஜாபுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் ஏ ஜாபுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியோடு போகணும், நம்ம சுற்றி இருக்கிற இடம் எப்போவுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும், அந்த மாதிரி நான் நிறையா நினச்சி வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்போ கையில் இருக்குது. எனக்கு நான் ஆகஸ்ட்டில் லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணேன், மார்ச்சில் எனக்கு நான் நினச்ச சேலரியை விட ஜாஸ்தியாக நான் நினச்ச மாதிரியே ஒரு ஜாபு கிடச்சிது. எனக்கு கிடைச்ச ஜாப் வந்து நான் இருந்த இடத்துலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கிடச்சிச்சு. ஸோ நான் இருந்த இடத்துலையே எனக்கு ஜாப் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து என்னால் வந்து ஒரு தனியாக ஒரு வீட்டுக்கு நானும் ஹஸ்பண்டும் போயிருக்க முடியாது. பிகாஸ் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து தனியாக நாங்கள் மட்டும் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கிடச்சதுன்னும் போது டெய்லி ஆஃபீஸாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறதுனால நாங்கள் இங்கே ஒரு வீடு எடுத்துட்டோம், ரெண்டட் ஹவுஸ் தான், பட் தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் டெய்லி வந்துட்டு போக முடியாது, அந்த டைம் லாக்டவுன் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதால வந்துட்டு போக முடியாதுங்கிறதுனால வி பாட் அ கார். ஸோ என்னோடய கோல்ஸ் எல்லாமே வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் நல்ல கொலீக்ஸ், நல்ல டீம், மண்டே மார்னிங் தான் ஐயோ மண்டே மார்னிங் ஜாபுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் வந்து எனக்கு இப்போது நான் ஜாப் ஜாயின் பண்ணி 9 மந்த்ஸ் ஆச்சு, இந்த 9 மந்த்ஸ்லேயும் எனக்கு ஒரு நாளும் வந்தது கிடையாது. என்னோடய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஒரு டென்ஷன், ஒரு டிப்ரெஷன், ஐயோ இது இல்லையே நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் எவ்ரித்திங் இஸ் கோயிங் ஸ்மூத். கிராட்டிடியூடும் அஃபர்மேஷனும் வந்து என்னோடய பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுச்சு. இது இல்லாமல் வந்து என்னால் அது காலையில் இந்த கிராட்டிடியூட் எழுதலை அப்படின்னா அன்றைக்கி நம்ம எதையோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருந்துகிட்ருக்கோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்லேயும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கியே ஆகணும், இப்போ படுத்தா அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுவேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட பக்கத்தில் இருக்கிற நோட்பேட் எடுத்துகிட்டு ஓகே ஒரு 2 லைன் இல்லை 3 லைன் ஏதாவது ஒரு கிராட்டிடியூட் கண்டிப்பாக ஏதாவது நடந்திருக்கும். நம்ம லைஃப்பில் டெய்லியும் நல்ல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, நம்ம தான் அதை கவனிக்காமல் விட்டுடுறோம். ஸோ அது ஏதாவது எழுதிட்டு தான் தூங்குவேன். நான் நினச்ச மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மார்ச் அந்த டைம் நான் ஜாப் ஜாயின் பண்ணும்போதே எல்லாமே செட் ஆயிடுச்சு. வீடு, கார், ஜாப், இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் எல்லாமே செட் ஆயிடுச்சு. அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக கொண்டு போக மட்டும் எகெயின் ஒரு 3 மந்த்ஸ் டைம் எடுத்துச்சு.
ஹஸ்பண்டு கூட இன்லாஸ் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆல்மோஸ்ட் மார்ச்சில் ஜாப் ஜாயின் பண்ண ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் தான் வந்து அது எல்லாமே கொஞ்சம் செட் ஆச்சு. இப்போது என்னோடய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஜெய், யூ ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். லெட் த ஆல்மைட்டி பிளெஸ் யூ வித் ஆல் யோர் ட்ரீம்ஸ். விஷ் யூ மோர் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.